ஃபர்ஸ்ட் படம். நான் இது வரைக்கும் எந்த படத்துல நடிச்சதில்ல. ஓகே, நன்றி, வணக்கம். போதும். எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்தா எங்கள் அப்பாவுக்கும் டைரக்டர் சாருக்கும் மது அங்கிளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்களோட அம்மாவை மேடைக்கு விடுங்க, உட்காரு. அவங்க அப்பாவை கூப்பிடுங்க. லைஃப் டைம் மெமரி ஃபார் கபிஷ்கண்ணா, டெஃபினட்டா. ஹாய், நான் கபீஷ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த ப்ளூ வேல் படத்தில் வந்துட்டு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எல்லோரும் பார்க்கறது புதுசாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவை தவிர மற்ற எல்லோரையும் பார்க்கும்போது புதுசாக இருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் பயந்தேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயந்தேன். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் அவ்வளோ ஒழுங்காக நடிக்கலை. ஃபர்ஸ்ட் நாள் இப்போ நான் ஒழுங்காக நடிக்கலை. மறுபடியும் ஷூட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. மறுபடியும் ஷூட் எடுக்கும்போது எப்படி பண்ணணுன்ட்டு எனக்கு ஐடியா கிடச்சிது. அதை வச்சு நான் வந்துட்டு கரெக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு அவ்வளோ பயம் தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு எல்லோரு கூடயும் பேச ஆரம்பித்தேன். எல்லோரும் என் கூடயும் கைண்டாக பேசினாங்க. நான் என்னென்ன கேட்குறேனோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. படம் கடைசியில் நான் வந்துட்டு பில்டிங் மேலே நிற்க வேண்டியது இருக்கும். பில்டிங் டாப்பில், ரூஃப் டாப் அங்கே நிற்க வேண்டியது இருக்கும். எட்ஜில் நிற்க வேண்டியது இருக்கும். அப்போது வந்துட்டு பின்னாடி சட்டையில் வந்துட்டு ஓட்டை போட்டு கயிறு போட்டு நிற்க வச்சாங்க. ஃபஸ்ட்டாக நிற்கும் போது எனக்கு நல்ல கால் நடுக்குனுச்சு. ஏன்னா அப்போது வந்துட்டு நைட்டு 1 மணி, அப்போ பனிக்காலம், அதனால் வந்துட்டு நல்லா நடுங்குனுச்சு கால். ஃபஸ்ட் டைம் நிற்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு அவ்வளோ பயம் தெரியல. நான் கடைசியில் படத்தை பார்த்தேன், படம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒழுங்கு நம்புகிறேன். பூர்ணாக்கா நல்லா நடித்தாங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கும் நல்லா ஒரு இது, நான் நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் வந்துட்டு படம் அவ்வளோ நல்லா வரும்னு நினச்சி பார்க்கல அவ்வளோவா.